கல் தோன்றி முன்தோன்றா காலத்தே, வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி, உலகின் முதன் முதலில் தோன்றிய பல நாகரிகங்களில் மிக தொன்மையானது தமிழனின் நாகரிகம், மிக பழமையானது தமிழ்மொழி என்ற செய்தியை இந்த புறப்பொருள் வெண்பா மாலை நமக்கு சொல்கிறது. இவ்வாறாக பெருமைமிக்க நமது தாய்மொழியை உலக மக்கள் போற்ற அனுசரிக்கப்படும் தினம் சர்வதேச தாய்மொழி தினம். உலகில் பேச்சு வழக்கில் ஆயிரக்கணக்கான மொழிகள் உள்ளன. வங்கதேச மக்கள் வங்காள மொழிக்கான அங்கீகாரத்திற்காக போராடிய ஆண்டு நிறைவை பிப்ரவரி 21 குறிக்கிறது. இதன் வரலாறு 1947 ஆண்டு பாகிஸ்தான் உருவாதனதில் இருந்து துவங்குகிறது. இது கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் மேற்கு பாகிஸ்தான் எனப்படும் இரண்டு புவியியல் ரீதியாக தனித்தனி பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த பகுதிகள் வித்தியாசமான கலாச்சாரங்களையும் மொழிகளையும் கொண்டிருந்தன. 1948 ஆண்டில் கிழக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த தீரேந்திரநாத் தத்தா பாகிஸ்தானின் அரசியலமைப்பு சபையில் உருதுவை தவிர வங்காள தேச மொழிகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கோரினார். இதை நிறைவேற்ற பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இருப்பினும் இந்த எதிர்ப்புகளை அடக்க பாகிஸ்தான் அரசு பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை தடை செய்தது. இதைத் தொடர்ந்து டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்களோடு சேர்ந்து மாபெரும் பேரணிகள் மற்றும் கூட்டங்களை ஏற்பாடு செய்தனர். இந்த பேரணிகளின் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். பங்களாதேஷ் நடைமுறைக்கு வந்த பின்னர் ரஃபிகுல் இஸ்லாமின் முன்மொழிவு பங்களாதேஷ் பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. பங்களாதேஷ் அரசாங்கத்தால் யுனெஸ்கோவிடம் முறையான முன்மொழிவும் செய்யப்பட்டது. 1999 நவம்பர் 17 அன்று யுனெஸ்கோவின் 30வது பொதுச்சபை 1952 ஆண்டில் இதே நாளில் தங்கள் இன் உயிர்களை தியாகம் செய்த தியாகிகளை நினைவு கூறும் வகையில் பிப்ரவரி 21 தேதியை உலகம் முழுவதும் சர்வதேச தாய்மொழி தினமாக அறிவிக்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் செய்தது. தியாகிகளின் நினைவாக கட்டப்பட்ட நினைவு சின்னமான ஷஹீத் மினார் மற்றும் அதன் பிரதிகள் தங்கள் ஆழ்ந்த வருத்தத்தை வெளிப்படுத்தி மரியாதை செலுத்துவதன் வாயிலாக இந்த நாளை வங்கதேச மக்கள் கொண்டாடுகிறார்கள். 2023 ஆண்டு சர்வதேச தாய்மொழி தினத்தின் கருப்பொருள் பல்மொழி கல்வி, கல்வியை மாற்றுவதற்கான அவசியம் என்பது. இங்கு பழங்குடியினரின் கல்வி மற்றும் மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது.